அனிதா மேம் அவர்களுடைய ட்விட்டரில் 2 மணித்தியாலங்களுக்கு முதல் போட்ட பதிவு இது. த லீக் ஆடியோ ஃப்ரோம் அண்ட் அன்னோன் அக்கௌண்ட் கால்ட் ஃபேட்மேன் லீக் இஸ் நாட் லீக்ட் பை பாலா. இட் வாஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட் தட் இட் இஸ் ஹிம். ஐ ஆம் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆடியோ போஸ்டட் பை மீ இன் திஸ் ஒரிஜினல் ஐடி வேர் ஐ ஸ்போக் ஃபார் ஆரி அண்ட் திஸ் ஹோல் ஸ்ட்ரிங் ஹேஸ் பீன் ஸ்டாப்டட் ஜஸ்டே இட் செல்ஃப். ஸோ இது அனிதா மேம் போட்ட பதிவு. அதற்கு பாலா அவர்கள், தேங்க்ஸ் ஃபார் கிளாரிஃபையிங் திஸ் சில்லி இஸ்யூ அக்கா, ஒன்றுமே இல்லாத மேட்டர் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டிருந்தாங்க. ஸோ இது இன்று நடந்த விடயம். ஸோ இன்று 2 மணித்தியாலங்களுக்கு முதல் இந்த பதிவை வந்து அனிதா சம்பத் மேம் அவர்கள் அவங்களுடைய ஆஃபிஷியல் ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதற்கு வந்து பாலா அண்ணா அவர்கள் வந்து பதில் பண்ணியிருந்தாங்க, ஒன்றுமே இல்லாத மேட்டர் அக்கா, கிளாரிஃபை பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஒன்றுமே இல்லாத மேட்டர் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஆரம்பம் இன்று காலையை வந்து இதை பார்த்து விட்டோம். ஸோ எல்லாருமே வந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ பாலா அண்ணா அவர்களாக இருந்தாலும் சரி, அனிதா மேம் அவர்களாக இருந்தாலும் சரி, ரவீந்தர் சார் அவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க அவங்களுக்குள்ள பேசி வந்து இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஆனாலும் இருந்தாலும் சில பேர் வந்து ரிவ்யூ அப்புறம் வந்து மெமி அப்படின்ற பேரில் வந்து மக்களுக்கு வந்து பொய்யான தகவலை வழங்கி கொண்டிருக்காங்க. அதுக்காகத்தான் வந்து அனிதா அவர்கள் வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து அந்த ட்வீட்டை வந்து போட்டு ஸோ மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்காங்க, ஸோ மக்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ நாங்கள் உங்களிடம் சொல்வது என்ன அப்படின்னா, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, இந்த மேட்டர் முடிஞ்சுது. ஸோ அவங்க அவங்களுக்கிடம் வந்து பேசிக்கிட்டாங்க. ஸோ இது இப்போ வந்து அப்டேட். இன்று லிவ் வந்து கவின் லோஸ்லியா அண்ட் பாலா, ஸோ இந்த 3 பேருடைய ரசிகர்களும் என்னுடைய சேனலில் இருக்கீங்க. ஸோ கவின் அண்ணா அவர்களுடைய ரசிகர்கள் அண்ட் லோஸ்லியா அவர்களுடைய ரசிகர்கள் என்னிடம் சில க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி அவங்க கேட்ட ரசிகர்கள். ஸோ அவங்களுக்கான பதில் லிவ் வீடியோ வந்து இன்று ஒரு 6:30 போல் வந்து நான் லீவுக்கு வரேன். அதில் வந்து அவங்களுக்கான பதிலை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னுடைய சேனல் என்ன, என்னுடைய வியூ என்ன, என்னுடைய டாபிக் என்ன, ஸோ அப்படின்றத வந்து சில விடயங்களை வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்று வந்து ஒரு 5:30 போல் லீவுக்கு வாங்க, நம்ம அதை பற்றி பேசலாம். இப்போது பாய்.